மூட்டுகேன் இங்கே வா பைங்கிழியே தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமாள் பொன்னின் சிலசேர் சேரலர் சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு இந்த போசனம் சுவாமி ராமானுஜரே அருளி செய்தது கிளிபோல வளர்த்து வந்தார் ராமானுஜர் கூறத் அவருக்கு குலசேகரங்கிற பெயரை திருநாமத்தை சொல்லி வைத்தார் எப்படி ஒரு தலைவி தன் கிளிக்கு நாமங்களை சொல்லி வைத்து அதற்கு தயிரும் பாரும் ஷோரும் கொடுத்து வளர்ப்பலோ அதே போல் ஆழ்வார்களுடைய திருநாமங்களையே பாலாக ஷோராக கொடுத்து கூரத்தாழ்வானை ராமானுஷர் வளர்த்திருந்தார் போலும் இந்நமுத மூட்டுகேன் இங்கே வா பைங்கிழியே பசுமையான கிளியே உனக்கு தயிர் பழம் சோற்றோடு பால் அரிசியலும் கொடுக்கிறேன் நீ செய்வேண்டியது ஒன்றுதான் பொன்னின் சிலைசேர் நுதலியர்கள் சேரர்கொன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு குலசேகரா குலசேகரான்னு வாயாரச் சொல்லு அதனால் எவ்வளவு நன்மை தெரியுமா என்று ராமானுஷர் கூறுகிறார் அந்த குலசேகராழ்வார் பாடியது நூற்றி ஐந்து பாசுரங்கள் கொண்ட பெருமாள் திருமொழி அதில் ஒன்பதாம் பதிகத்தில் ஐந்தாம் பாசுரத்தை பார்க்க வேண்டும் தசரதன் புலம்பிக் கொண்டு வருகிறார் ராமனை அனுப்பி வைத்து விட்டேனே பேர் எழவாக போயிற்றே இதை எப்படி ஈடுகட்ட ராமன் காட்டு கேகினான் என்பதை தாங்க மாட்டாத தயரதன் புலம்பிக் கொண்டிருக்கிறார் ராமம்மே அனுகதா திருஷ்டிஹி அத்தியாபின நிவர்த்ததே நத்வாபஸ்யாமி கௌசல்லே சாதுமா பாணினா ஸ்பிருஷ ஏ கௌசல்லே நீ என் கண்ணுக்கு படவில்லை நீ பேசுவது சரிவர கேட்கவில்லை நான் இன்னும் இருக்கிறேனா எனக்கு கண்ணு காது மூக்கு வேலை செய்கின்றனவா அதை பார்க்க வேண்டும் என் கண்கள் ராமன் பின்னே சென்று விட்டன ராமன் கடல் போன்ற வண்ணத்தவர் கடல் வண்ணன்னு பகவானை குறிப்பிடுவார்கள் கடல்ல ஒரு பொருளை இழந்து விட்டால் தேடி பார்த்தால் கிடைக்குமா கடலிலே போட்டுவிட்டேன் கை கடிகாரத்தை அணிந்து கொண்டு போனேன் கடலில் தவறி விழுந்து விட்டது தேடி கண்டுபிடித்தேன்னு சொல்ல முடியுமா கடலில் தொலைந்தது தொலைந்ததுதான் தான் அதை போல ராமன் கம்பீரமானவர் சமுத்திரைவ அவருக்கு பட்டம் சமுத்திரத்தை கடலை போன்று ஆழங்காண முடியாதவர் அந்த ராமனிடத்தில் என் கண்களை தொலைத்து விட்டேன் அவர் இருந்தவரை வா போகு வாயின்னம் வந்தருகால் கண்டுபோ மலராள் கூந்தல் வெய்போலும் எழில் தோழி தன்பொருட்டா விடையோன் தன் வில்லை செற்றாய் என்று ராமனை முன்னும் பின்னும் நடத்தி நடத்தியே அவர் அழகை பார்த்து பார்த்தே என் வயது குறைந்திருந்தது இப்போ அவர் பின்னாடி என் கண்ணும் போயிற்று அந்த கண்கள் திரும்ப வர மறுக்கின்றன கௌசல்யே என்னை சற்று தொடுகிறாயா நான் உணர்வோடு இருக்கிறேனான்னு பார்க்கிறேன் என்னை கண்டு கோபித்துக் கொள்ளாதே இவன்தானே ராமன் காடு போவதற்கு காரணம் என்று என்னை வெறித்து பார்க்காதே உன் பார்வையை தாங்க மாட்டேன் நான் ஏற்கனவே ராமன் பின்னே கண்களை இழந்திருக்கிறேன் உயிரையும் இழுக்கப் போகிறேன் நீயாவது என்னை ஆதரத்தோடு தொடு என்று கேட்பதாக வால்மீகி பகவான் கூறுகிறார் அகம் புனகா தேவகுமார ரூபம் அலங்கிருத்தம் அவ்ரஜந்தம் அவ்வஜந்தங் புனர் தேவகுமார ரூபம் தேவகுமாரனைப் போல அத்தனை அழகோட ராமன் இருக்கிறார் ரூபம் அலங்கிருத்தம் தம் சுவிரஜம் அலங்கிருத்தம் அதீத்த அலங்காரத்தோட ராமன் இருக்கிறார் அவரை முன்னும் பின்னும் போக விட்டு நந்தாமி பஷன்னபி பார்த்து பார்த்து அவரை முன்னும் பின்னும் தரிசித்து தரிசித்து நந்தாமி ஆனந்தப்படுகிறேன் அகம் புனா மீண்டும் யுவேவ திருஷ்டுவாச்ச புனர்யுவேவ பார்த்து பார்த்து ஒரு இளைஞலை போல தெம்பார்க்கிறேன் கை கையே எந்த ஒரு மனைவியும் கணவனுக்கு வயதாக கூடாது இளமையோடு இருக்க வேணும்னு தான் எதிர்பார்ப்பாள் ராமனை பார்த்து பார்த்து எனக்கு இப்போ வயது இருபத்தி அஞ்சு ராமன் என்னிடத்திலிருந்து பிரித்து விட்டால் வயதாகிவிடும் கைகி அதை செய்யாதே என்றெல்லாம் தசரதன் மன்றாடி பார்த்தார் ஆனால் நடக்கவில்லை இதை கொண்டுதான் குலசேகர பெருமாள் தமிழ் பாஷரங்களாக தசரதன் புலம்பியதை பாடி வருகிறார் அடுத்தது ஐந்தாவது பாட்டு பொருந்தார் கைவேல் நுதிபோல் பரல் பாய மெல்லடி கண் குருதி சோர விரும்பாத காண் விரும்பி வெயுலரைப்ப வெம்பசி கூற இன்று பெரும்பாவியேன் மகனே போகுன்னாய் கேகையர்கோன் மகளாய் பெற்ற அரும்பாவி சொற்கேட்ட அருவினையேன் ஏன் என் செய்கேன் அந்தோ யானே அருவினை ஏன் மிகுந்த பாபங்களை செய்தவன் நான் என்ன செய்ய முடியும் இப்போ இந்த பாவியான கைகேசி சொல்லை கேட்டுவிட்டேனே கேக்கைய தேசத்து மன்னவனுக்கு மகளாய் பிறந்தாள் பிறந்ததற்கு ஏதேனும் நல்லது செய்தாளா ஒரு மகளோ மகனோ பிறந்தால் பெற்ற ஊருக்கு தன் தாய் நாட்டுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் பெற்றோருக்கு பெருமை சேர்த்து கொடுக்க வேண்டும் ஆனால் இவளால் ஊரே கெட்ட பேர் வாங்கித்து பெற்றோருக்கும் தாழ்ந்த பெயர் அவச் ஆனால் எனக்கு புத்தி எங்கு போயிற்று அவள்தான் கேட்டாள் என்றால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க வேண்டாமா ஆனால் அப்படி சொல்லாமல் கொடுக்கிறேன் அப்படின்னு ஒத்துணுட்டு ராமா இப்போ காட்டுக்கு அனுப்புகிறேனே பாட்டுக்கு பதவரை பார்ப்போம் பொருந்தார் கைவேல் நுதி போல் பரல் பாய ராமன் காடுகளில் நடக்கிறார் சின்ன சின்ன கற்கள் ஊசி முனை போன்று இருக்கின்றன அந்த கல்லு ராமன் காலில் குத்தி மெல்லடி கண் குருதி சோற அந்த மெல்லிய திருவடியிலிருந்து ரத்தம் ஓடுகிறதான் பொருந்தார் கைவேல் நுதி போல் பொருந்தார்னா பகைவர்கள் கைவேல் நுதி போல் பகைவர்கள் கையில் பிடித்திருக்கும் வேல் அந்த வேலின் கூரிய முனை போலே பொருந்தார் கைவேல் முதிபோல் மெல்லடி கண் மிருதுவான பாதங்களிலிருந்து ரத்தம் வழியும்படிக்கு பரல் போல் பரல்கல் பரல்கல்னால் சரளக்கல் சின்ன சின்னதாக இருக்கும் குத்தினா சுரியீர்னு தைக்கும் இல்லையா பெரிய கையாக இருந்தால் கல்லாக இருந்தால் கூட காலை மேலே வச்சூட்டாக குத்தாது ஆனால் இது சின்ன சின்னதாக இருக்குது குத்துகிற அளவுக்கு சுருக்கு சுருக்குன்னு இருக்குது கூர்மையான முனையோடு இருக்கிறது அதில் போய் ராமன் தன் திருவடியை வைக்கிறார் பரல் போய மெல்லடிக்கண் கண் குருதிசோர மென்மையான பாதங்களிலிருந்து ரத்தமானது பெருக வெயில் ராமன் திருவடியை சீத்தை வருடப்போனாலும் அதை தொடும்போது கூசிவிடலாம் கூசிப்பிடிக்கும் மெல்லடின்னு பாசுரமே உள்ளது சீதையே மிகவும் மென்மையானவள் அவளை பார்த்தாலே உடம்பு கண்ணிச்சி சிவந்து விடும் அவளே சிகப்பு அவள் திருமேனியை பார்த்தால் நம்ம கண்ணால் அழுத்தமாக சீதையினுடைய கையை பார்த்தாலோ திருவடியை பார்த்தாலோ அந்த இடமே அதோ அடிபட்டா போல செவந்து விடுமாம் அத்தனை மென்மையானவள் சீத்தை அந்த சீத்தை ராமன் திருவடிகளை வருடும் போது நம்ம கைப்பட்டு இதெங்கியானு கூசி விடுமோ நம்ம கைப்பட்டு அடிபட்டா போல செவந்துடுமோ என்று பயப்படுவலாம் அப்ப சீத்தையே பயப்படக்கூடிய மெல்லி அடி அந்த திருவடியில் வேல் நுனி போன்ற கூரிய பரல் கற்கள் குத்தி ரத்தம் வருகின்றனவே வெயில் உரைப்ப அத்தோட வெயிலானது மேலே உரைக்கவும் ஒரு பக்கம் மேலே வெயில் உரைக்கிறது கீழே பரல் கல்லு குத்தி ரத்தம் ஓடி வரப்போகிறது வெம்பசி நோய் கூற கொடுமையான பசிப்பிணி அதிகரிக்கவும் ராமனோ உணவு உண்டு பழக்கப்பட்டவர் இப்போது இங்கு வந்து உணவெல்லாம் காய் கனி இலை தழை இவற்றை உண்டுதான் வாழ வேண்டும் அதனாலும் கஷ்டம் ஒரு பக்கம் காலில் குத்துகிறது ஒரு பக்கம் வெயில் அடிக்கிறது ஒரு பக்கம் பசிப்பிணி பிடித்திருக்கிறது இதில் ஆச்சரியம் பெருமான் உண்ணுதலே தெரியாதவன் ஆண்டாள் தன் திருப்பாவையில் இருபத்தெட்டாவது பாசுரத்தில் கரவகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அறி ஆய்குலத்து எங்கள்கிட்ட அறிவு கிடையாது காட்டுக்கு போவோம் சாப்பிடுவோம் எந்த நல்ல காரியம் பண்ணிட்டு கூட சாப்பிட மாட்டோம் கண்ணா என்ன ஆச்சரியம் தெரியுமா உனக்கு உண்ணுகை என்பதே கிடையாது நீ உணவே உண்பதில்லை கர்ம பலத்தையும் அனுபவிப்பதில்லை உண்ணுவது தேவையில்லை தண்ணீர் குடிப்பது தேவையில்லை தாகமே இல்லை பசி இல்லையே கண்ணனுக்கு மட்டுமா வைகுந்தத்தை அடைந்த யாருக்கும் தாகம் பசி கிடையாது முக்தர்கள் எல்லாரும் அபகத பாப்பா விஜரஹா விமிருத்தியு விசோகா விஜிகித்ஸா அபிபாசகா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா என்று ஒரு குறையற்றிருக்கிறார்கள் பசி பிணி மூப்பு துன்பம் ஏதுமில்லை அப்போ முக்தர்களுக்கே அப்படித்தான்னால் பெருமானை கேட்கவே வேண்டாம் அப்போ ஒரு பக்கம் பாபங்களே தீண்டாது என்றும் சொல்லுகிறார் ஆனால் இங்கே சொல்றது கொடுமையான பசிப்பிணி அதிகரிக்கவும் பசி கூட இது அவதார காலத்தில் பெருமானுடைய சேட்டிதம் பசிக்கிறதோ தான் தவிப்பதோ யாரும் சமைக்க இல்லாமல் இருப்பது இயற்கை உணவுகளை மட்டும் உண்ணுவது இது இத்தனையுமே ராமனிடத்தில் பார்க்கிறோம் அதனால் தான் கொடுமையான பசிப்பிணி வெம்பசி நோய் கூற வெயிலுரப்ப வெம்பசி நோய் கூற இன்று பெரும்பாவியன் மகனே போகின்றாய் இன்று என்றோ நீ இருந்து இன்றைக்கு பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறித்திருக்கிறோம் இவ்வளவு நேரத்துக்கு பட்டாபிஷேகமாகி ஓஹோனு ராமனும் சீதையும் கோயிலுக்கு சென்று வணங்கியிருக்க வேண்டும் அத்தனையும் போய்த்து பெரும்பாவியே மகனே மகாபாபியான என்னுடைய குழந்தாய் இன்று இன்னைக்கு விரும்பாத காண் விரும்பி போகின்றாய் விரும்பத்தகாத காட்டை விரும்பி போகிறாய் ஏன் காட்டை விரும்ப மாட்டார்களா என்றால் இந்த வயதுக்கு அது ஏற்றதல்ல ராமனுக்கு வயசு இருபத்தஞ்சு இப்போ நாடு ஏற்றது தசரதனுக்கு வயசு அறுபதனாயிரம் இப்போ காடு ஏற்கும் வானப்பிரஸ்தாஷ்டமத்துக்காக தசரதன் போகலாம் ராமன் போகிற வயசாக இது அதனால தான் விரும்பாத காண் விரும்பி நான் போக சொன்னேங்கிற ஒரே காரணத்தாலே அந்த காட்டையும் விரும்பி புறத்தையார் யாரும் காட்டை விரும்ப மாட்டார்கள் ஆனால் ராமன் விரும்புகிறான் எப்படி ராமா காடு உனக்கே பிடிக்குமா வனவாசோ மகோதயஹான்னு ஸ்லோகம் இருக்குது ராஜ்யமா காடா என்றால் அரசி வேண்டாம் காட்டு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாராம் எதனால் அப்படி தசரதன் ஆசைப்பட்டார் தசரதனுக்கு விருப்பம் தந்தை காடேற சொன்னார் போகிறோம் விரும்பாத காண் விரும்பி போகு நாய் மகளாய் பெற்ற ராமனுக்கு வயது இருபத்தைந்து அப்ப காட்டை விரும்புகிற வயது இதல்ல நாடு சுகம் போகம் ஆட்சி அப்படி பார்க்க வேண்டிய நாளாயிச்சே அதுவும் தந்தைக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும் இப்படி போய் மகனை சீராட்டி பாராட்டி வளர்த்து விட்டு செல்ல மகனாக வளர்த்து விட்டு இப்படி போய் அனுப்பி வைக்கிறோமேன்னு வருத்தம் போலிருக்கிறது விரும்பாத காண் விரும்பி கேகையர்கோன் மகளாய் பெற்ற காட்ட விரும்பி போகிறாய் கே கை ராஜனுடைய மகளாகப் பிறந்த கேகய தேசம் யுதாஜித்துன்னு இவளுக்கு உடன் பிறந்தான் இவா ரெண்டு பேருக்கும் தகப்பனர் தான் கே மன்னன் அந்த கேகய தேசத்து மன்னனுக்கு மகளாக பிறந்தாய் மகளாக பிறந்தால் பெருமை சேர்க்க வேண்டும் மகாலட்சுமி தன் பிறந்த வீடு பார்க்கடலுக்கு பெருமை சேர்த்தாள் உமாதேவி மலையரசனுக்கு மகள் பெருமை சேர்த்தாள் சரஸ்வதி ஒத்தொத்தரும் தாங்கள் தாங்கள் தங்கள் பெற்றோருக்கு பெருமை என்ன நடந்தது கே கே தேசனுக்கு மன்னனுக்கு பிறந்தாய் கை கையின்னு பேர் பெற்றாய் அந்த பிறந்த வீட்டுக்கு எதான பெருமை சேர்த்திருக்கிறாயா புகுந்த வீட்டையே கெடுத்து உலகத்துக்கு உயிரான ராமனை போய் பட்டாபிஷேகம் இல்லேன்னு ஆக்கி விட்டாயே உன்னை என்னான்னு சொல்ல கே கையறு மகளாய் பெற்ற அரும்பாவி மேலே தன்னபதி சொல்லிக்கிறார் மகாபாபி ஆகிற கைகையினுடைய சொல் கேட்ட அரும்பாபி அந்த வார்த்தையை கேட்ட கொடிய பாபத்தை உடைய நான் அப்போ கைகையை கேட்ட வார்த்தையை சொல்லியிருக்கணுமா அதை தசரதன் கேட்டு கொடுத்துருக்கணுமா இல்லை நீ கொடுத்த வரத்தை நான் கொடுப்பதாக இல்லை ஆம் அன்று ஏற்றுக்கொண்டேன் ஆனால் இன்று இல்லை என்று சொல்லுகிறேன் அந்த மாதிரி சொல்லிட முடியுமானால் எல்லாம் ரொம்ப சாமானியமாக சொல்லிடுவார்கள் ஒரு நாட்டுக்கு நலன்னு சொல்லணும்னால் அப்போ அப்படியே பேசின்னு இருக்கணும்னு பார்க்க முடியுமா அன்னன்ற சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு ஏற்பட்டு தானே சொல்லி ஆகணும் இப்போ சட்டுன்னு நாடு கிடையாது என்று ஆரோத்தர் வந்து சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா ராஜாவே பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டார் இந்த பொழுது விழுந்தான் நடக்கப் போகிறது அப்போ அதெல்லாத்தையும் தடுத்துட்டு இல்லை பரதனுக்கு தான் பட்டம் ராமனுக்கு காடுனால் இது ராஜ்ய காரியத்தில் இப்படி நடத்த முடியாது ஆனால் கைகையி நான் கொடுப்பதாக நானு சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லலையே கொடுத்து விட்டார் அப்போ கைகேசினுடைய கொடிய சொல் கேட்ட அறிவினையே நான் வார்த்தையை கேட்ட கொடிய பாபத்தை உடையவனான நான் அந்தோ என் செய்கேன் இதற்கு என்ன பரிகாரம் செய்வேன் அவள் வார்த்தையை கேட்டிருக்க கூடாது ஆனால் அந்த வார்த்தையை கேட்டேன் அதனால் தான் ராமன் காட்டுக்கு போகிறார் இப்பென் செய்வேன் அனேனைவ நெய்வ அபிஷேகேன பரதோமே அபிஷிச்சதாம் இதெல்லாம் கை கையி தசரதனிடத்தில் கேட்குறது நவ பஞ்ச ச வருஷாணி நவ பஞ்ச ஒன்பதஞ்சும் பதினாலு வருஷம் காட்டுக்கு போக வேண்டும் தண்டகாரண்யம் ஆசிரித்தம் தண்டகாரண்யங்கிற கொடிய கானகம் அதில் ராமன் இருக்க வேண்டும் துவயி தத்வாவரௌராஜன்னு எதி தத்வாவரௌராஜன்னு புனகா பிரத்யனுபாஷசே இப்படி பரதனுக்கு பட்டம் ராமன் பதினாலு ஆண்டுகள் காட்டுக்கு போக வேண்டும் என்று கைகை சொன்னவுடனே ஷட்டென்று தயரதன் ஒத்துக்கொள்ளவில்லை அழுதார் புரண்டார் மன்றாடினார் ஏதேதோ பண்ணி பார்த்தார் எதற்கும் கைகை வசியவில்லை தசரதன் மறுக்கிறத பார்த்து கைகை கேட்கிறார் எதி தத்வா வரௌ ராஜன்னு புனகா பிரத்யனுபாஷே ஒரு தடவை வரத்தை கொடுத்து விட்டு இப்ப இல்லேங்கிறா போல பேசுகிறாயே எதிர்மறையாக பேசுகிறாய் செய்யலாமா பிரத்யனுபாஷே தார்மிகத்துவம் கதம் வீர பிருத்திவியாம் கதையிஷி இப்படி என்னிடத்தில் கொடுத்த வாக்கியத்தை மாற்றி பேசிவிட்டு தர்மம் நான் தர்மவான் தார்மிகன் தர்மத்தின் வழி செல்லுபவர்கள் இக்ஷா குகலத்து மன்னர்கள் இதெல்லாம் ஏன் பேசுகிறாய் தெரியவில்லையே இது கை கையே தசரதனிடத்தில் இப்படி கேட்க வேறு வழி இல்லாமல் தசரதன் ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்பவ சொல்ற அனே நைவ அபிஷேகேன பரதோமே அபிஷிச்சதான் தசரதனுக்கு ஒரு குறை இவ்வளவு ஏற்பாடுகள்லாம் பட்டாபிஷேகத்துக்கு பண்ணிவிட்டோம் எத்தனை ரித்துக்குகள் ஹோத்தாக்கள் யஜமானன் ராமன் நான் இருக்கிறேன் இவர்கள்லாம் சேர்ந்து ஹோமம் பண்ணனும் புனித நீர் எட்டு திசையிலேருந்து வந்திருக்கிறது ராமன் தலையில் சேர்க்க வேண்டும் இத்தனை சம்பாரங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன இத்தனையும் இருக்கும்போது தடுக்க முடியுமான்னு கேட்கிறான் அதுக்கு கைகே பதில் சொல்றா அனேனெவ அபிஷேகேன பரதோமே அபிஷிச்சதாம் இந்த ஏற்பாடெல்லாம் அப்படியே இருக்கட்டும் எதையும் வேண்டாம்னு நான் சொல்லலை கிடு கிடுன்னு போய் பரதனை அழைத்து கொண்டு வாருங்கள் இந்த ஏற்பாட்டின்படி அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிடுங்கள் அதென்ன ராமனுக்கு பண்ணாதானா இதே ஏற்பாட்டின்படி பரதனுக்கு பண்ணலாம் செய்கோளேன்னு கேட்கிறாள் யதா அரண்யம் பிரவேஷ்டவ்யம் நவ வருஷாணி துவயா உன்னால் ஆரண்யம் பிரவேஷ்டவ்யம் இது கைகை ராமனிடத்தில் சொல்றது நீ காட்டுக்கு போக வேண்டும் ஒன்பது மஞ்சும் பதினாலு ஆண்டுகள் அபிஷேகமிமம் தெக்தா இப்போ ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிற அபிஷேகத்தை விட்டுடும் இந்த பட்டாபிஷேகம் இல்லை ஜட்டாச்சீர தரோபவ சடைமுடியையும் மாந்தோலையும் தரித்து கொண்டிரு பரதஹா கோசலபுரே பிரசாஸ்து வசுதாதிமான் பரதன் கோசலபுரத்திலிருந்து கிராமத்தை தலைநகராக கொண்டு நாடு முழுக்க ஆண்டு வருவார் என்று கைகை சொல்லி அனுப்பிச்சு விட்டாளாம் அதைத்தான் சொல்கேட்ட அறிவினை நான் கலக்கியமா மனத்தளலாய் கைகேசி வரம் வேண்ட மலக்கியமா மனத்தணலாய் மன்னவனும் மராதொழிய குலக்குமரா காடுரையப்போ குமரா நீ காட்டு கேக வேண்டும் என்று கைகை சொல்லிவிட்டாள் அழகான பாட்டு மானவரும் மென்னோக்கி வைதேவி இன் துணையா காணவரும் போய் காடுரைந்தான் காணியடி திருமங்கி ஆழ்வார் பதினோராம்பத்தில் சாதிக்கிறார் ராமன் எப்படி மானமரும் மென்னோக்கி வைதேவி இன் துணையா வைதேகியோடு கூட அழகான பார்வை படத்த காணமரும் காணமரும் போய் காடுரைந்தான் கல்லோட கல்லோட நடந்து போய் அதிலேயே வசித்து அதிலேயே படைத்து தூங்கி காட்டிலேயே வாழ்ந்தாரே இது என்ன ஆச்சரியன் அதை போலத்தான் இங்கேயும் சொல்கிறா இது உனக்கு வயசே இல்லையராமா பொருந்தார் கைவேல் முதிபோல் பரல்பாய மெல்லடிக்கண் குருதி சோர திருவடிகள்லேருந்து ரத்தம் வர விரும்பாத காண் விரும்பி இப்படி போய் போவாயா என்ன அழுதது ராமன் திருவடிகளுக்கு என் வருமோன்னு பயந்தது நாமும் கண்டிப்பாக அந்த ராமன் திருவடிகளுக்கு ஒன்றும் வரக்கூடாதுன்னு பல்லாண்டு பாடுவோம் காத்திருப்போம்